ஸ்ரீ குருபியோ நமஹ. நமஸ்காரம். தெய்வத்தின் குரல் முதல் பாகம். பொதுவான தர்மங்கள். சித்த சுத்திக்கு சில சின்ன விஷயங்கள். சித்த சுத்திக்கு பயன்படுகிற சின்ன சின்ன விஷயங்கள் பல உண்டு. இந்த சின்ன சின்ன தர்மங்களை நம்முடைய பெரியவர்கள் தலைமுறை தத்துவமாக அனுசரித்து வந்தார்கள். அவர்கள் வாழ்க்கையில் திருப்தியும் சந்தோஷமும் நிறைந்திருந்தன. அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்று பார்த்து அதை நாம் பின்பற்றினாலே போதும். புதிதாக ஒரு கொள்கையும் வேண்டாம். நாமும் சந்தோஷமாக திருப்தியாக இருக்கலாம். பெரிய அத்தியாத்ம விஷயங்களில் மட்டுமில்லாமல் ஒரு சமுதாயத்தில், ஒரு குடும்பத்தில் நடந்து கொள்ள வேண்டிய முறைகளில் கூட நமக்கு முன் வாழ்ந்த பெரியவர்கள் அற்புதமாக வழிகாட்டியிருக்கிறார்கள். உதாரணமாக, உறவு, சிநேகிதம் எல்லாம் அந்த நாளில் வெகு உயர்ந்த முறையில் காப்பாற்றப்பட்டன. ஒரு கல்யாணம் அல்லது அபரகாரியம், இறுதிச் சடங்கு என்றால் பலர் ஒன்று சேர்ந்து செலவு செய்து நடத்தி கொடுப்பது என்று வைத்துக் கொண்டிருந்தார்களே, அது எவ்வளவு உயர்ந்த பண்பு! இந்த காலத்தில் நடப்பது போல் டெமான்ஸ்ட்ரேஷனும் வெளிவேஷமும் அப்போது இல்லை. ஆனால் அந்த நாளில்தான் ஏழைகளுக்கு உண்மையாக உதவி செய்கிற மனப்பான்மை சுபாவமாக காரியத்தில் அனுசரிக்கப்பட்டது. ஒரு கல்யாணத்துக்கு போகிறவர்கள் தங்களால் முடிந்ததை 5 or 10 உதவி செய்வது என்பதால் கல்யாணம் செய்பவர்களுக்கு எத்தனையோ பாரம் குறைந்தது. ஒரு கூட்டத்திலே பலர் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாலும் போதும். கொடுக்கிறவர்களுக்கு பெரிய சிரமம் ஏதும் இல்லை. ஆனால் வாங்குகிறவனுக்கு மொத்தத்தில் கணிசமாக கிடைக்கும். இப்படித்தான் ஓர் ஏழைக்கு கஷ்டம். அவன் ஒரு கல்யாணம் செய்ய வேண்டும் அல்லது அபரகாரியம் செய்ய வேண்டும் என்றால் மற்றவர்கள் எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் உதவி செய்து அந்த காரியத்தை நடத்தி கொடுத்து வந்தார்கள். முன்னாட்களில் பந்துக்களுக்குள் ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் அதிகமில்லை. பணக்காரனாக இருப்பவன் ஏழையான பந்துவுக்கே அதிக உதவி செய்வான். இதெல்லாம் தர்மத்தை சேர்ந்தது. சிரமத்தில் உள்ளவர்களுக்கு உதவி செய்வது உதவியை பெறுகிறவனை விட உதவி செய்கிறவனின் சித்த சுத்திக்கு அதிகம் உதவும். ஆனால் இன்று எல்லாம் மாறிவிட்டது. பழைய கால பந்துத்துவம் பணக்காரர்களுக்கு இல்லை, ஏழையான உறவினர்களுக்கு உதவுகிற மனப்பான்மை குறைந்துவிட்டது. பழைய காலத்தில் நடந்தது உண்மையான அன்னதானம். இப்போது மனிதர்கள் தங்களை போன்ற பணக்காரர்களுக்காகவே பார்ட்டி ஃபீஸ்ட் வைக்கிறார்கள். தேசத்தில் ஏராளமாக இப்படி பணமும் பண்டமும் செலவாகின்றன. இதில் தர்மத்துக்கோ சித்த சுத்திக்கோ எதுவும் இல்லை. இவன் காரியார்த்தமாகத்தான் ஒருத்தனை கூப்பிட்டு பார்ட்டியும் ஃபீஸ்டும் வைக்கிறான். பார்ட்டி கொடுத்து அதில் சாப்பிட்டவர்களை ஏமாற்றிவிட்டதாக நினைக்கிறான். பார்ட்டி சாப்பிட்டவனுக்கு தெரியும், இவன் பிரியத்தின் பேரில் தனக்கு சாப்பாடு போடவில்லை, காரியத்துக்காகத்தான் சாப்பாடு போட்டான் என்று. ஆனால் அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் சந்தோஷமாக சாப்பிட்டுவிட்டு போகிறான். ஆகையால் இவன் அவனை ஏமாற்றுகிறான் என்றால் அவனோ இவன் போட்டதை சாப்பிட்டுவிட்டு இவனையே ஏமாற்றி போகிறான். ஆக ஃபீஸ்டும் டோஸ்டும் ஏமாற்று வித்தியாகவே ஆகின்றன, அன்றி சித்த சுத்திக்கு பயன்படவில்லை. ஏழைக்கு அன்னதானமோ பொருள் உதவியோ செய்யும் போது இரண்டு பக்கத்திலும் உண்மையான சந்தோஷமும் பிரியமுமே நிரம்பியிருந்தன. இப்போது பார்ட்டி நடத்தும் போது அங்கே உண்மையான பிரியம் இல்லாததோடு துவேஷம் வேறு உண்டாகிறது. வசதி இருப்பவர்கள் பார்ட்டி நடத்துவதை பார்த்து வசதி இல்லாதவர்களுக்கு வெறுப்பும் துவேஷமும் உண்டாகின்றன. உறவு முறைகளில் ஏழை பணக்காரர் என்று வித்தியாசம் பாராட்டக்கூடாது என்பதற்காக இவ்வளவு சொன்னேன். வசதி உள்ளவர்கள்தான் பண உதவி செய்து புண்ணியம் சம்பாதிக்க முடியும். நாம் என்ன செய்யலாம் என்று மற்றவர்கள் எண்ணக்கூடாது. சரீரத்தால் மற்றவர்களுக்கு கைங்கரியம் செய்வது பெரிய புண்ணியம். அது சித்த சுத்திக்கு ரொம்ப ரொம்ப உதவும். வசதியே இல்லாதவர்களும் இவ்விதத்தில் பிறருக்கு சரீர சகாயம் செய்ய முடியும். ஒவ்வொருத்தரும் பிறருக்கு கூட தெரிய வேண்டாம், ஏதோ ஒரு ஒற்றையடி பாதைக்கு போய் அங்கே உள்ள முள்ளை கண்ணாடியை அப்புறப்படுத்தி வந்தால் போதும். அது சித்த சுத்திக்கு பெரிய உதவி. இது மாதிரி சின்ன தர்மங்களை எவரும் செய்யலாம். பணக்காரர் ஏழை என்ற வித்தியாசம் இல்லாமல் ஒரு பேட்டையில் உள்ள அனைவரும் சேர்ந்து குளம் வெட்டலாம். ஈஸ்வர அனுகிரகம் வேண்டும் வேண்டும் என்றால் அது எப்படி வரும்? பரோபகாரமான ஜீவகாருண்யமுள்ள நல்ல காரியங்களை செய்து செய்து மனசு பக்குவப்பட்டால்தான் சித்த சுத்தி உண்டாகி அந்த சுத்தமான சித்தத்தில் ஈஸ்வரனின் உருவத்தை பார்க்க முடியும். கலக்கின ஜலத்தில் பிம்பம் தெரியாதது போல் நாம் மனசை கலக்கிக் கொண்டு ஈஸ்வர ஸ்வரூபம் தெரியாதபடி செய்து கொண்டிருக்கிறோம். பகவத் பக்தியோடு பரோபகாரமும் செய்து மனசு தெளிவாகும் போது ஈஸ்வர ஸ்வரூபத்தை நாம் கிரகித்து கொண்டு அவனுடைய அனுகிரகத்தை பெற முடியும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர. குற்றமும் குணமும்
மனிதர்களாக பிறந்தவர்கள் தர்மப்படி வாழ்வு நடத்த வேண்டுமானால் சகல காரியங்களிலும் விதிப்படி நடக்க வேண்டியிருக்கிறது. இந்த விதிமுறைகளை அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டியது ரொம்பவும் அவசியம். ஆனால் அவற்றை அவர்களாக ஏற்று சுயேச்சையாக பின்பற்றுவதே அழகு. ஒருவரை நிர்பந்தப்படுத்தி விதிகளை அனுசரிக்க செய்வதில் பெருமை இல்லை. சம்பிரதாயம் என்பது தானாக வழிவழியாக வந்திருக்கிறது. மக்கள் அதை தாமாக ஏற்று பின்பற்றி வந்திருக்கிறார்கள். சம்பிரதாயத்தில் வந்துள்ள அத்தனை விதிமுறைகளையும் சாஸ்திரத்தில் சட்டம் போல் எழுதி வைக்கவில்லை. சட்டம் என்று எழுதிவிட்டால் அது நிர்பந்தமாகி விடுகிறது என்பதே காரணம். சகஸ்திரம் வத ஏக்கம் மாலிக்க, ஆயிரம் விஷயங்களை வாயால் எடுத்து சொல்லு, ஆனால் ஒன்றை கூட எழுத்திலே எழுதி வைத்து கட்டாயப்படுத்துவதே என்பது ஆன்றோர் வாக்கு. ஆனால் இப்போது இதை செய் அதை செய் என்று எதற்கெடுத்தாலும் எங்கே பார்த்தாலும் நோட்டீஸ் போடுவதும் எழுதி வைப்பதுமாக இருக்கிறது. நான் பூஜை செய்கிற இடத்திலேயே பேசாதே, சட்டை போட்டுக் கொள்ளாதே என்றெல்லாம் எழுதி வைக்கிறீர்கள். இனிமேலே இப்படி செய்ய வேண்டாம். நான் இப்படி விதி மாதிரி உங்களை கண்டித்து நிர்பந்தப்படுத்தி சொல்லும் போது நானே இதுவரை சொன்ன நல்ல விதியை மீறுகிறேன். செய்ய வேண்டாம் என்கிற போதே நிர்பந்தமாக சட்டமாக்கி விடுகிறேன். அது தப்புதான். இப்படியெல்லாம் எழுதலாமா என்று நீங்களே யோசித்து பாருங்கள் என்று நான் சொல்லியிருந்தால் அதுதான் முறை. ஒருவரிடம் எத்தனை தோஷம் இருந்தாலும் அதை பெரிதுபடுத்தாதே. சிறிது குண விசேஷம் இருந்தாலும் அதையே கொண்டாட வேண்டும் என்பது பெரியோர் உபதேசம். நானே உங்கள் தவற்றை இப்போது அம்பலப்படுத்துகிறேன். பிறரது குறைகளை வெளிப்படுத்தக்கூடாது. அவர்களிடம் உள்ள நல்ல அம்சங்களையே வெளிப்படுத்த வேண்டும். தேய்ந்து போன சந்திரக்கலைக்கும் கூட குளுமையும் பிரகாசமும் இருப்பதால் அதை பரமசிவன் தம் தலையில் தரித்து உலகமெல்லாம் பார்த்து புகழும்படி செய்கிறார். அதே ஈஸ்வரன் மகா கொடிய ஆழகால விஷத்தை யார் கண்ணிலும் தெரியாமல் தம் கண்டத்தில் ஒளிந்து வைத்திருக்கிறார். இவ்வாறு தண்டி என்ற கவிஞர் கூறுகிறார். ஆனால் தோஷம் பார்க்கிறதும் அதை பெரிதுபடுத்தி பேசுவதும் எழுதுவதுமே பொதுவில் தற்காலத்தில் மிக அதிகமாகியிருக்கிறது. அதிலும் நிறைய படித்தவர்கள் நிறைய குற்றம் காண்பார்கள். குற்றம் கண்டுபிடிப்பதுதான் அறிவாளியின் காரியம். வித்வான் என்றாலே தோஷஜ்ஞன் என்று லட்சணம் சொல்லியிருக்கிறது என்று இவர்கள் வாதம் செய்யலாம். தோஷஜ்ஞன் என்றால் குற்றம் அறிந்தவன் என்றே அர்த்தம். குற்றத்தை பெரிதுபடுத்தி பிரச்சாரம் செய்பவன் என்றல்ல. குற்றம் குறைகளை உணர வேண்டும். உணர்ந்து அவற்றை நாம் தவிர்க்க வேண்டும். குற்றம் உள்ளவர்களுக்கும் இதை இதமாக எடுத்து சொல்லலாம். ஆனால் ஓயாமல் தோஷம் பாராட்டி கொண்டும் அதை பிரச்சாரம் பண்ணி கொண்டும் இருக்கக்கூடாது. தோஷமுள்ளவரிடம் அதை எடுத்து காட்ட வேண்டுமானால் நமக்கு பூரண யோக்கியதை இருக்க வேண்டும். நம்மிடமே ஏராளமான தோஷங்களை வைத்து கொண்டு இன்னொருத்தருக்கு உபதேசம் செய்தால் அது பிரயோஜனப்படாது. சில சமயங்களில் நாம் சொல்வதாலேயே அவர்கள் முன்னை விட வீம்பாக தங்கள் தவற்றை வெளிப்பட செய்யவும் தொடங்கலாம். நமக்கு யோக்கியதை இருக்கிறது, ஸ்தானம் இருக்கிறது, நம் வார்த்தை எடுபடும் என்று நிச்சயமானாலே பிறருக்கு உபதேசிக்கலாம். ஒருவரது நல்ல அம்சத்தை கொண்டாடுவதால் அவருக்கு மேலும் உற்சாகம் உண்டாகிறது. இந்த குணங்களை விருத்தி செய்து கொள்கிறார். ஆனாலும் ஒருவரை புகழுவதிலும் நமக்கு கட்டுப்பாடு இருக்க வேண்டும். ஒரே அடியாக ஸ்தோத்திரம் செய்து ஒருவரை அகங்காரத்திற்கு ஆளாக்கிவிடக்கூடாது. புகழ்ச்சி ஒரு நுட்பமான விஷயம். இதனால்தான் பெரியோர்கள் ஈஸ்வரனையும் குருவையும் மட்டுமே நேரில் துதிக்கலாம். பந்துமித்திரர்களை நேரில் புகழாமல் மற்றவர்களிடமே போற்றி பேச வேண்டும். சவாரி முடிந்த பின் குதிரையை தட்டி கொடுப்பது போல் வேலையை முடிந்த பின்னரே ஊழியரை பாராட்டலாம். பிள்ளையை ஒருபோதும் புகழக்கூடாது என்றார்கள். பிரத்யக்ஷே குரவ ஸ்துத்யாஹா பரோக்ஷே மித்ர பாந்தவாஹா காரியாந்தே தாச பிரத்யாச்ச ந ஸ்வபுத்ரா கதாச்சன. இப்போது நான் உங்கள் மேல் குற்றப்பத்திரிகை படித்ததற்கும் சமாதானம் சொன்ன மாதிரி ஆகிவிட்டது. தன் சொந்த குழந்தைகளை ஒருபோதும் ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாது. அவர்களை இடித்தும் காட்டலாம் என்று சாஸ்திரமே சொன்னதால் நான் உங்களை தோஷம் சொன்னதிலும் தோஷமில்லைதான். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.